இல்லை எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஹெச்ஆர் வேதவல்லி ஆஃபீஸ்க்கு பைக்கில் வரவங்களாம் ஹெல்மெட்டு போட்டிருந்தால் தான் ஆஃபீஸ் செக்யூரிட்டி உள்ளார விடுவாங்க அப்படின்னு புதுசாக பாலிச்சி ஒன்று கொண்டாந்துருக்கா. நல்ல பாலிச்சி தான். ஏன்னா நானே ஒரு வாட்டி பைக்கில் போய் கீழே உளுந்து வாரி சில்லற அடிக்கல ஹெல்மெட் ரெண்டாக பிளந்து என் மண்டையை காப்பாற்றிருக்கு. ஆனால் அந்த பையன் ப்ரெஷர் ரமேஷ் இருக்காங்களா, அவன் ஆஃபீஸ் வாசலுக்கு வார வரைக்கும் அந்த ஹெல்மெட்டை பெட்ரோல் டேங்கி மேலே கவட்டைக்குள்ளார வச்சு ஓட்டிட்டு வரான். ஆஃபீஸ்க்கு வந்து செக்யூரிட்டியை பார்த்தோன்னே எடுத்து மண்டையில் மாட்டிக்கிட்டு தான். நான் விட்டு எல்லாம் கோட்டிக்கார பையில ஏம்பளை எப்படி பண்ணுதா அப்படின்னா அன்னச்சி ஹெல்மெட் போட்டு வேர்த்து வேர்த்து மூஞ்சியில் பிம்பிள்ஸ் வந்து முடியெல்லாம் கொட்டிட்டுனா அந்த பிள்ளை ஜான்முழு தேவனியை பார்க்கவே மாட்டாள் அண்ணாச்சி அப்படிங்க. இல்லை நீ ஹெல்மெட் போடாமல் கீழே விழுந்து உன் மண்டையில் உள்ள மூளையெல்லாம் கொட்டிட்டுனா அவள் பார்க்கலாம் பார்க்கலையானே உனக்கு தெரியாதால கட்டிக்கார பயில எப்படின்னா கேட்க மாட்டாங்க. இல்லை பைக் ஓட்டுதோ பயிலோ பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் நல்லா கேட்டுக்கிடுங்க. நீங்கள் வண்டியில் போய் கீழே விழுவையிலோ ஹெல்மெட் போட்டிருந்தவன்ட்ட கேட்டேன்னா உசுறு குலைச்சதை பற்றி உங்களுக்கு கதை கதையாக சொல்லுவான். அதே ஹெல்மெட் போடாதவன்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க. இல்லை கேட்க முடியாதுல்ல, ஏன்னா அவன் தான் மேலே போய் பரலோகத்தில் இருப்பானே எப்படி கேட்பியோ.